அவன் ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடித்து கொண்டிருப்பான். ஒரு நாள் மதுக்கடையின் வாசலில் நிற்கிறான். படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிடை உயிரை நிரம்பினேனே, செயலினை மூச்சனை உனக்களித்தேனே. ஒரு சமூகமாக மனிதன் வாழ்க்கை தொடங்கியதற்கு பிறகு ஒருவனுடைய தாக்கமும் அவனுடைய வீச்சும் அந்த சமூகத்தில் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கிற பட்சத்தில் அவனை உச்சியில் வைத்து கொண்டாடிவிடக்கூடாது. அதே நேரத்தில் அவன் ஆற்றுகிற பணி, அவன் செய்கிற தொண்டு, அதை கணக்கிட்டு கொண்டுதான் அவனை எடை போட்டு பார்க்க வேண்டும். அவன் ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடித்து கொண்டிருப்பான். ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடித்து கொண்டிருக்கிறவன் தான் ஒரு நாள் மதுக்கடையின் வாசலில் நிற்கிறான். தேநீர் குடித்து கொண்டிருக்கிறவன் மதுக்கடையின் வாசலில் நின்றால் இவன் மதுவை வாங்கத்தான், மதுவை பருகத்தான் வந்திருக்கிறான் என்று முடிவு கட்ட முடியாது, முடிவு கட்டவும் கூடாது. அவன் எதற்கு நிற்கிறான், ஏன் நிற்கிறான் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவனை ஒத்த, அவனை நேசிக்கிற ஒரு நண்பன் அவனோடு வந்திருப்பான். அவனுக்கு அது தேவைப்பட்டிருக்கும், அவன் அந்த கடைக்கு சென்றிருப்பான். ஆகவே இவனையும் குடிகாரன் என்று முத்திரை குத்தி அவனை நாம் சிறுமைப்படுத்தக்கூடாது. ஆகவே ஒரு மனிதனை எடை போட்டு பார்க்கிற பொழுது எது அவனிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று நாம் கணக்கிட வேண்டும். நன்மை அதிகமாக இருக்கிறதா, தீமை அதிகமாக இருக்கிறதா என்று கணக்கிட வேண்டும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்கிறார் வள்ளுவர். அவனுடைய நன்மையையும் நாட வேண்டும், அவனுடைய தீமையையும் கண்டறிய வேண்டும். அதை நாம் அளந்து பார்த்ததற்கு பிறகு அவனை எடை போட்டு பார்ப்பதுதான் சரியாக இருக்கும். இந்த குறளை குறித்து வைத்துக் கொள்வோம். நன்மையை நாளும் செய்வோம். நாளை சந்திப்போம். திருக்குறளை சிந்திப்போம்.